எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். சொல்லமா கோவையில் குறிப்பாக சிங்காநல்லூர் பகுதியில் 1,50,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கூடுதல் கட்டிடங்கள் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய மேயர் ஆகியோர் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தாலியூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பொது சுகாதார அலகு கட்டிடம் 58,10,000 மதிப்பில் கட்டப்பட்ட அந்த கட்டிடமும் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கோவையில் 2,08,00,000 மதிப்பிலான புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இன்று காலை கோவையில் இருக்கிற GKNM மருத்துவமனையில் பல்வேறு புதிய மேம்பாட்டு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்குரிய ஒரு அமைப்பு அங்கே உருவாக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. கேளுங்க. சரி, இப்போ எல்லா இடத்துலையும் திறந்து வச்சுருக்கீங்க, எங்கேயுமே இந்த டாக்டர்ஸ் செவிலியர்கள் யாரும் நியமிக்கப்படவே இல்லை? எங்கேயுமே இல்லைன்றது இல்லைங்க. இல்லை, பொதுவாக இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற கட்டிடத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டிடம், கூடுதல் கட்டிடம் கட்டும் போதெல்லாம் கூடுதலாக பணியாளர்கள் நியமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே இந்த மருத்துவமனைக்கு எவ்வளோ மருத்துவர்கள் தேவையோ அந்த மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இது அது மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் இப்போது துணை சுகாதார நிலையங்கள் புதுசாக கட்டுறோம் அப்படின்னா அந்த துணை சுகாதார நிலையங்களுக்கு ஒரு செவிலியர் இருப்பாங்க. அந்த கட்டிடம் பயன்படுத்த முடியாத பாழடைஞ்சிருந்துன்னா அதை புதுசாக கட்டித்தரும். புதுசாக கட்டித்தரும் போதே அதுக்கு இன்னொரு புது ஆள் போடணுங்கிறதுலாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த துறையை பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 3 வருஷத்துலேயே இப்போ ஏற்கனவே மருத்துவர்கள் நியமனம் உங்களுக்கு தெரியும், 1,021 மருத்துவர்கள் ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் நியமித்தோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி 946 மருந்தாளுநர்கள் நியமிச்சிருக்கிறோம், 526 உதவியாளர்கள் நியமிச்சிருக்கிறோம். இது மாதிரி தொடர்ச்சியாக 977 செவிலியர்கள் நியமிச்சிருக்கிறோம். இது எல்லாமே நியமித்தது மட்டும் இல்லை, புதிய பணி ஆணைகள் தருகிற போதே அவர்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தி பண்ணியிருக்கிறோம். இது இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது. புதிய பணியாணைகள் முதல் ஆணை பெறுகிற போதே கவுன்சிலிங் நடத்தி அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப பணியாணைகள் தருவது என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இதுதான் முதன்முறை. அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னமும் 2,253 மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் இந்த ஆண்டு காலி பணியிடங்களோடு சேர்த்து. அதுக்கான இப்போ MRB தேர்வுகள் நடைபெற தொடங்கியிருக்கிறது. July 15 வரை அதாவது அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் செய்யப்பட்டது. இப்போ அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அது அந்த மருத்துவர்கள் நியமனம் நடக்கும். 1,066 சுகாதார ஆய்வாளர்கள் பணி நியமனத்திற்கு 38 வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் இருக்கிறது. அந்த வழக்கு போட்டவர்களை அழைத்து பேசி கொண்டிருக்கிறோம், பேச அவர்களை அழைத்தும் இருக்கிறோம். ஏன்னா 38 வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். இது மாதிரி வந்து ஒரு பணி நியமனம் வரும்போது அதில் படித்து முடித்தவங்க அத்தனை பேருமே அரசு வேலைக்கு வரணுங்கிறதால அங்கங்கே கோர்ட்டில் கேஸை போட்டுடுறாங்க. அது காலதாமதம் நீடித்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு 2-3 மாதமாக ஒரு 14 மருத்துவமனைகளில் கல்லூரி முதல்வர்கள் ஓய்வு பெற்றார்கள். அதுக்கு பதிலாக உடனடியாக நம்ம ஒரு பொறுப்பு துணை முதல்வர் போட்டுடுறோம். ஆனாலும் கூட அது அந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா அந்த கல்லூரி முதல்வர்கள் போட்டுடுறோம், ஆனாலும் காலி இடம்ங்கிற மாதிரி ஒரு நிலை வருது. இந்த நிலையில் தான் ஒரு 26 பேர் பேனல் ரெடி பண்ணோம். 26 முதல்வர்கள் பேனல் ரெடி பண்ணவுடனே ஒரு 2 பேர் போய் அதில் தகுதி இருக்கா அவங்களுக்கான அந்த இது இருக்கான்னு தெரியாது. ஆனால் 2 பேர் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போய் 1 மாதம் அதனால் டிலே ஆச்சு. நேற்றைக்கு முன்தினம் நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைத்தது. அந்த முதல்வர்கள் நியமனத்தில் தடை இல்லை, நியமித்து கொள்ளலாம்னு. உடனே நேற்றுக்கு அந்த 2ஆம் தேதி லீவு நாளாக இருந்தாலும் 1ஆம் தேதி மாலை தீர்ப்பு கிடைத்தது. 2ஆம் தேதியே உட்காந்து ஆர்டர் போட்டு நேற்றுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த 14 பேரை நியமித்தாச்சு. இந்த மாதிரி துரிதகதியில் இந்த வழக்குகள் இருக்கிற காரணத்தினால்தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதே மாதிரி இப்போ வந்து கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு 2,250 பேர் போடுறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு MRB எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 38 கேஸ் இருக்குது. மதுரை நீதிமன்றம்,
சென்னை உயர்நீதிமன்றம் என்று 38 வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்கு போட்டவர்களை அழைத்து பேசும் பணியில் அலுவலர்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முடிஞ்சிருச்சுன்னா அந்த பணியிடங்கள் நிரப்பும் பணியெல்லாம் வேகமாக முடியும். இல்லைங்க, வேக்சினை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு அனுப்ப அனுப்ப இங்கே சரியான முறையில் விநியோகிக்கும் பணி 100% நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி எந்த வேக்சினும் ஷார்ட்டேஜ் இல்லை. ஒரு 13 வகையான வேக்சின்களை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். எல்லா வேக்சினும் நமக்கு போதுமான அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, தந்து கொண்டு இருக்கிறோம். 6000 செவிலியர்கள் பணியிடம் இன்னும் நிரந்தர பணியிடம் ஆக்காமல் கோரிக்கை 9 வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க, இப்போ இல்லை, நீங்கள் அதான் தவறான தகவல் உங்களுக்கு. இப்போ கூட நம்ம 1500 பேர் நிரந்தரம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆட்சி வந்து தான் 1500 பேருக்கு மேலே நிரந்தரம் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒப்பந்த அடிப்படையில் வந்தவங்க அத்தனை பேருக்கும் நிரந்தரம் பண்ண முடியாது. ஒப்பந்த அடிப்படை கான்ட்ராக்ட் பேஸில் வர்ற எந்த ஊழியரையுமே இந்தியாவில் எந்த கவர்மெண்ட்டுமே நிரந்தரப்படுத்தாது. நிரந்தரப்படுத்துறதுங்கிறது எம்ஆர்பியில் வந்து அவங்க செலக்ட் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து கம்யூனல் ரொட்டேஷன் முடித்து அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் நிரந்தரப்படுத்த முடியும். ஒப்பந்த அடிப்படையில் வர்றவங்க கம்யூனல் ரொட்டேஷன் பண்ணாமல் வந்திருப்பாங்க. அப்போ அந்த இடஒதுக்கீடு அது பின்பற்றாத நிலையில் ஒப்பந்த பணியாளர்களை அரசு எந்த அரசுமே இப்போ நிரந்தரப்படுத்த முடியாது. அந்த மாதிரி வர்றவங்க நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, எங்களை நிரந்தரப்படுத்தணும்னு. அது இந்த துறையில் இல்லை, எல்லா துறையிலுமே கூட இருக்கும். அதை நிரந்தரப்படுத்த முடியாத ஒன்று. அவங்களுக்கு தான் அடுத்த வாய்ப்பாக எம்ஆர்பியில் தேர்வு வரும்போது அவங்க போய் தேர்வு எழுதி அதில் முறையாக வந்தாங்கன்னா அவங்க பணிக்கு நிரந்தரப்படுத்த நிரந்தரமான பணியில் வந்து சேரலாம். அரசு பொது மருத்துவமனையிலேங்க தூய்மை பணி மேற்கொண்டவங்களுக்கு உரிய ஊதியம் உரியது சரியாக கொடுக்கறதுல, பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக கொடுக்கறதுல தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, பெரும்பகுதி அது கிறிஸ்டல் அந்த இவங்க தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் ஒர்க் தான் அது. அதில் வந்து எங்கேயாவது அந்த மாதிரி புகார் இருந்து தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை எடுக்க. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட இங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட சென்னை வரும்போது வழியில் கூட கைது செய்திருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி என் கவனத்துக்கு யாரும் வரலங்க. வந்து எங்கே ஏதாவது சொன்னாங்கன்னா நிச்சயமாக உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுப்போம். சார், அதே மாதிரி இப்போ மலைகளில் வரும்போது தொற்று நோய் ஏற்படும் அபாயங்கள் எந்த மாதிரி நடவடிக்கைகள்? இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள், துணை முதல்வர் அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அமைச்சர், நான், அது மாதிரி எல்லா துறை அமைச்சர்கள், ஒரு 7-8 அமைச்சர்கள், அனைத்து துறை செயலாளர்களுடனான ஒரு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டம் நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, இதை சேர்ந்த 3 துறைகளையும் சேர்ந்த மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. இதெல்லாமே தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக நடக்கிற ஒன்று. இதுக்கு முன்னாடி எந்த ஆட்சியிலையும் இதெல்லாம் பண்ணுறதில்லை. அதையுமே நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஊரக உள்ளாட்சி என்ன பண்ணணும், நகர்ப்புற உள்ளாட்சி என்ன பண்ணணும், யாருக்கு என்னென்ன பணி இருக்குங்கிறதெல்லாம் இது பிரித்தெடுத்து அதற்கான ஒரு விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. பருவமழை வருகிற போது நிச்சயம் அந்த பாதிப்பு இல்லாத நிலையை ஏற்படுத்துவோம். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாடியும் அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஆர்பிஎஸ்கே அந்த வாகனங்களின் மூலம், நிறைய நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் எங்கேயாவது ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் 1க்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக முகாம் போட்டு அதை நடவடிக்கை எடுக்கிறோம். அக்டோபர் 15 அப்புறமா தொடர்ச்சியாக இந்த மழை பொழிய ஆரம்பிச்சுட்டா முகாம்கள் எங்கெங்கே தேவையோ அதை அறிவித்து முகாம் நடத்துவோம். போன வருஷம் அது மாதிரி தான் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து தொடர்ச்சியாக வந்து தினந்தோறும் முகாம்கள் நடத்தணும். அந்த மாதிரியான அவசியம் என்பது ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் மழை பொழிவு தொடங்கிட்டதுக்கு அப்புறமா அந்த முகாம்கள் நடத்தப்படும். நடவடிக்கைகள் நம்ம எடுத்துக்கலாம் சொல்றாங்க, மலேரியா டெங்கு காய்ச்சல்களை அரசு கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு கால் ஒரு இல்லை. இப்போ அவருக்கு எங்கே டெங்கு இருக்குன்னு காட்ட சொல்லுங்க முதல்ல. அதாவது அவங்க ஆட்சியில் தான், இதை வந்து லாவணி பாடுறதுக்காக சொல்லலை, 2012 டெங்கு இறப்பு 66 பேர், 2017 டெங்கு இறப்பு 65 பேர். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகபட்சமான டெங்கு இறப்புகள். அதுக்கு பின்னாடி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இப்போ 9 மாதம் கடந்துருச்சு, 10வது மாதம் அக்டோபர் மாதம், இது வரைக்கும் டெங்கு இறப்புகள் 6. இந்த 6ம் கூட அதிகபட்சமாக அந்த தனியார் மருத்துவமனைகளிலிருந்து அதை மருத்துவ வசதி பெறாமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் டெங்கு பாதிப்பு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வந்தால் 100% காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். இது வரைக்கும் 6 தான் இந்த வருஷத்தில் இறப்பு. அவர் அவங்க இந்த 2012, 2017 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் அவருடைய கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்போ தான் இந்த இறப்புகள் நடந்தது. இது அவருக்கெல்லாம் நீங்கள் கேட்கலாம். 2012, 2017 டெங்கு இறப்பு எவ்வளோன்னு நீங்கள் அவருக்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் இல்லை, பதட்டமே இல்லை, நல்லா இருக்குது. பதட்டத்தை நாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை.
சார், கோயம்புத்தூரில் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே ஒரு 1000 படுக்க வசதியுடன் கூடுதல் மருத்துவமனை கட்டுறதுக்கு ஒரு ப்ரொபோசல் போயிருக்கு. அதுக்கு நம்ம அரசு என்ன முடிவெடுக்கும்? எப்போ யார் அனுப்பு ப்ரொபோசல் தெரிவிக்கிறது? அது மைனாரிட்டிஸ் இதில் போயிருக்கு சார், தனியாக மைனாரிட்டிஸ். அது அது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இல்லை, அது அவங்க. ஃபோர்ட்ரக் அருகில் உங்கள் இல்லம் அமைய வேண்டுமா? 6 மாதத்தில் இரட்டிப்பு மடங்கு உயரும் மதிப்பு. உங்கள் சௌகரியத்திற்கு வீடு கட்ட நாங்க இருக்கோம். தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட்ரக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர். அரசு மேல்நிலைப்பள்ளி, வங்கிக் கிளைகள், தொழில் ஸ்தாபனங்கள், ஸ்பின்னிங் மில்கள், விவசாயம் சார்ந்த பகுதிகள், அரசு அலுவலகங்கள், ஏடிஎம்கள், நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும் சொ